வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 30 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழைப்பொடிவை எதிர்பார்த்திருந்த நிலையில், காற்றுப்பகுதியிலும் மழைப்பொடிவு உண்டு என்று எதிர்பார்த்திருந்த நிலையில், காற்றுப்பகுதியாம் உப்பாறு அணைக்கட்டு பகுதியில் கூட 36 மில்லிமீட்டர், நம்ம லேசாக தான் எதிர்பார்த்தோம், கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது உப்பாறு அணைக்கட்டு பகுதி. நேற்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தின் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்த நிலையில், நேற்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட நல்ல மழைப்பொழிவை திருத்துறைப்பூண்டிக்கு தெற்குப்புறம் மற்றும் திருக்குவளை சுற்று வட்டாரெல்லாம் நல்ல மழைப்பொழிவு. அதற்கு முன்பே மாலையில் தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்ட எல்லைப்பகுதி, தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்ட எல்லைப்பகுதி, தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்ட எல்லைப்பகுதியெல்லாம் மாலையே மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு காணப்பட்டது. அதேபோல் சேலம், கள்ளக்குறிச்சி, மேலும் திருச்சி மாவட்டத்தில் பரவலாகவே நீண்ட நேர மழை. தஞ்சாவூர் மாநகர பகுதியிலையும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பெய்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி கூடுதல் குறைவு அருகே, அப்படித்தான் எல்லா மாவட்டத்திலையும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு அர்ஜுன் நர்சரி கார்டன் திண்டுக்கல் மாவட்டம் வலசைக்கும் திண்டுக்கலுக்கும் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி நல்ல மழைப்பொழிவு. நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம், ரெட்டியார் சத்திரம்னா இந்த ஆண்டில் கடந்த ஆண்டு மழையே பெய்யல, எல்லா இடத்துலையும் பெய்த பொழுது ரெட்டியார் சத்திரத்தில் 3வது நாளாக மழை நேற்றைக்கு. ரெட்டியார் சத்திரம் மழையே பெய்யல நீண்ட காலத்து, அதாவது கடந்த ஆண்டு எங்கும் பெய்த நேரத்தில் கூட அந்த இடத்துல மழை பெய்யல, இந்த ஆண்டு எங்கும் பெய்யல அங்கே பெய்யுது. அந்த இடத்துல காற்று குவிதல் என்பது மழைகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் அனைத்து மாவட்டங்களிலும் நேற்று பெய்திருந்த நிலையில் பல இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது, ஆனால் இதுவரைக்கும் மழை இல்லையே, ஒதுக்குகிறதே, ஒதுக்கி கொண்டு போகிறதே, இது பெய்யாது என்ற நம்பிக்கை அவநம்பிக்கை மட்டும் வேண்டவே வேண்டாம். இன்றைக்கு தேதி 30, நேற்றைய பரப்பை விடவும் நேற்றைய மழைப்பொழிவோட அளவை விடவும் பெய்யும் நேரத்தை விடவும் இன்றைக்கு கூடுதலாக இருக்கும். 30ஆம் தேதி 31ஆம் தேதி நாளை இன்றைய மழைப்பொழிவை விட பரப்பில் அளவில் நேரத்தில் கூடுதலாக நாளைக்கு இருக்கும். நாளையை விட 1ஆம் தேதி நல்ல ஒரு மழைப்பொழிவை பரவலாகவே கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நீலகிரி, வால்பாறை உட்பட காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு உண்டு. 1ஆம் தேதி கூடுதல் பரப்பில் படிப்படியாக அதிகரித்து எல்லாமே மாலை இரவு தான், எல்லாமே மாலை இரவு தான். சென்னைக்கு திருவள்ளூருக்கு மழை இல்லாதனாலே இருக்காதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒருவேளை உங்கள் இடத்துல அந்த இடத்துல இல்லைன்னா கூட அருகே அருகே பெய்து கொண்டிருக்கோம். இப்போ வட சென்னையில் இல்லைன்னா கூட காஞ்சிபுரத்தில் பெய்து கொண்டிருக்கோம் அந்த நாளில், அதே போல் திருவள்ளூரில் பெய்து கொண்டிருக்கோம், சென்னையில் இல்லைன்னா கூட அருகே செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் பெய்து கொண்டிருக்கோம். ஆனால் அதே சென்னைக்கு அடுத்த நாள் வந்துவிடும், ஒரு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்த நாள் வந்துவிடும் அளவிற்கு ஏற்கனவே கும்மிடி புண்டியெல்லாம் ஏரியெல்லாம் குளங்கள்லாம் நிரம்பி விட்டது திரும்ப திரும்ப தினசரி பெய்த மழையால். ஆகவே நல்ல மழைப்பொழிவு வடகோடி மாவட்டங்களில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம். இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் என்று 2ஆம் தேதி வரையும் இந்த சுற்றின் காற்று சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி, காற்றோட திசை வேகம் மற்றும் திசை மற்றும் வேக மாறுபாடு, வெப்பம் அதிகரிக்கும் இடத்துல காற்றோட திசை வந்து மாறி மாறி அமைகிறது. மழைப்பொழிவோட இடம் திடீர் திடீரென்று வெவ்வேறு இடத்தை குவித்து கொண்டு வெவ்வேறு இடத்துல பெய்து வெவ்வேறு திசையை நோக்கி நகர்கிறது. சில இடங்களில் 2வது சுற்று மழைப்பொழிவு கூட இதனால் வந்தது. ஆகவே 2வது சுற்று 3வது சுற்று மழை கூட சில இடங்கள்லாம் வந்தது. ஆகவே நேற்றைக்கு இன்றைக்கு வரை ஒதுக்கி இருந்தாலும் தயவு செய்து துளியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு 30ஆம் தேதி புதன்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கிறது ஒரே நேரத்தில் விடிய விடிய பெய்யாது. எந்த இடத்திற்கு வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் மழைப்பொழிவு வந்துவிட்டு விலகிவிடும். அது மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் பின் மாலை முன்னிரவில் உள் மாவட்டங்கள்லையும், மாலையில் கடலோர மாவட்டத்துக்கு உண்டு, கடற்காற்று உள்ளே நுழைந்து அங்கே கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை அங்கே குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தி விட்டு உள்ளே போய் கர்நாடக பகுதி வடமேற்கில் இருந்து வரக்கூடிய காற்றை
குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கு, உள்ளே போகக்கூடிய வழித்தடத்தில் குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தி விட்டு போகும். மீண்டும் ஒரு முறை மழை வடமேற்கு மேற்கு திசையிலிருந்து வரும், அந்த மழைப்பொழிவு தான் வலுத்த மழைப்பொழிவாக இருக்கும். அங்கே டெல்டா மாவட்டங்களாக இருக்கிறது, கடலோர மாவட்டங்கள்லாம் முதல் ஒரு மழை மாலையில் ஒரு மழை வரும், அது அளவில் குறைந்திருக்கும். மீண்டும் இரவில் ஒரு மழை வரும், அது அளவில் கூடியிருக்கும். அப்படித்தான் மழை இருக்கும். இன்றைக்கும் மழை உண்டு, இன்றைய விட நாளைக்கு பரப்பில் கூடுதல், நாளை விட நாளைய மறுநாள் பரப்பில் கூடுதல். ஆகவே மழைப்பொழிவானது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக 2ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சி, இந்த கீழடுக்கு சுழற்சி, இந்த நாள் இருக்கக்கூடிய இந்த காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு, வெப்பசலனம் எல்லாம் இணைந்த மழைப்பொழிவு 2ஆம் தேதி வரைக்கும். சார், 3ஆம் தேதி வரைக்கும் என்னாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலிலே காற்று சுழற்சி ஏற்கனவே உருவாகி இருக்கு. இது படிப்படியாக தீவிரமடைந்து தென்சீன கடற்பகுதியிலிருந்தும் ஒரு காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலுக்கு. அந்த காற்று சுழற்சியோடு இணைந்து ஒடிசா கடலோரம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவாக, அது வெல்மார்க்கு லோ ப்ரெஷராகவும் மாறி ஒடிசா வழியாக உள்ளே போக போகிறது. ஆனால் உள்ளே போனாலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவுக்கு தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் இப்படி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இது என்ற பகுதியை நோக்கி போகும். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை வடமேற்கு காற்றால் குளிர்விக்கப்பட்ட மழைப்பொழிவு உண்டு, சாரல் மழைப்பொழிவு ஏற்படுத்தப் போகிறது வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து. ஆக தமிழ்நாட்டிலே பெய்து கொண்டிருக்கூடிய மாலை இரவு இடி மழை என்பது வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடவாய் பகுதிகளில் சாரல் மழையாக, கேரளா கர்நாடகாவில் சாரல் மழைப்பொழிவாக மாறி, தமிழ்நாட்டில் வெப்பசலன இடி மழைப்பொழிவோட பரப்பில் சற்று குறைந்து மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, வெப்பசலன இடிமழை 2ஆம் தேதி வரைக்கும் கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாகவும் வெப்பசலன மழைப்பொழிவு கொடுத்து வரும். 3ஆம் தேதி உருவாகக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை மண்டலம் காரணம், மன்னிக்கவும், நன்கு அமைந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல்மார்க் லோ ப்ரெஷர் காரணமாக அது உள்ளே போகும் பொழுது சாரல் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்பொழிவு பரவலாக கூடுதல் பரப்பில் பெய்தது குறையும், படிப்படியாக குறைந்து வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை சாரலாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளா கர்நாடகாவிலையும் பொழியும். அதை முடித்த பிறகு அடுத்த நிகழ்வு உருவாகி தான் தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவையும் தீவிரப்படுத்தும். அது 10ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 4ஆம் வாரம் சிறந்த மழைப்பொழிவு. அக்டோபர் முதல் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 20ஆம் தேதி வரைக்கும். ஆக மொத்தம் செப்டம்பர் அக்டோபரில் 6 வாரத்திற்கு தென்மேற்கு பருவமழையும் இருக்கிறது, வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவும் இருக்கிறது தமிழ்நாட்டில். கேரளாவின் கர்நாடகாவில் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் உட்பட அனைத்து அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வரக்கூடிய செப்டம்பர் 10க்கு மேல் 2ஆம் வாரத்தின் பின்பகுதி 3ஆம் வாரம், 4ஆம் வாரம் எல்லாம் மழைப்பொழிவு இருக்கிறது. ஆனால் வெப்பசலன மழைப்பொழிவு அதற்கு முன்பே வரக்கூடிய 2ஆம் தேதிக்குள்ளே ஓரளவிற்கு திருப்தியான மழைப்பொழிவை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்குமே இந்த நீண்ட காலமாக இருந்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு வறட்சி, பெரிய ஒரு வெப்பமான வானிலை எல்லாம் விலகி, பகலிலே வெப்பம் இருந்தாலும் புழுக்கம் இருந்தாலும் இரவிலே கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது என்பதை தான் இந்த அறிக்கையில் உறுதிபட தெரிவிக்கிறேன். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். தயவுசெய்து இந்த மழை வந்திருக்கும், இதனால் நிச்சயமாக இந்த அறிக்கையெல்லாம் பார்ப்பீங்க. தயவுசெய்து இந்த அறிக்கையை பார்க்க புதுசாக வந்திருக்கோம், உள்ளே வந்திருக்கோம், நீங்களே தயவுசெய்து மழை இல்லைன்னாலும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா வானிலை உங்களுக்கு விவசாயத்துக்கு கை கொடுக்கக்கூடியது, விவசாயத்திற்கான மூலம். ஆகவே தயவுசெய்து சொல்கிறேன், வானிலையோடு இணைந்திருந்து மாறுதலிருந்து அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.